இசைஞானி இளையராஜாவோட வாழ்க்கை வரலாறு படமாக போகுது. இந்த பயோபிக்ல தனுஷ் தான் இளையராஜாவா நடிக்க போறாரு. அந்த படத்தோட போஸ்டர் இப்ப வெளியாகி பலருமே இன்பதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. படத்தோட பேருமே இளையராஜான்னு தான் வச்சிருக்காங்க. தி கிங் ஆஃப் மியூசிக், அதாவது இசையின் ராஜான்னு டேக்லைனும் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த இளையராஜா படத்தை ராக்கி, சாணிக்காயுதம், கேப்டன் மில்லர் போன்ற படங்களை இயக்குன அருண் மாதேஸ்வரன் தான் இயக்க போறாரு. நீரவ் ஷா தான் இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃப் பண்றாரு. இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜாவே தான் மியூசிக்கும் பண்ண போறதா சொல்றாங்க. ஆனா அது உறுதியா தெரியல, சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட லான்ச் செம கிராண்டா இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த விழாக்கு தனுஷ், இளையராஜா, கமல், பாரதி ராஜா, வெற்றிமாறன் பலருமே வந்திருக்காங்க. தனுஷ் இளையராஜாவோட பயோபிக்ல நடிக்கிறத பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன போல் வாழ்க்கைன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் இளையராஜா சாங்ஸ் கேட்கும் போது எல்லாமே அவரை மாதிரி நடிச்சா எப்படி இருக்கும்னு யோசிப்பேன். நான் ரெண்டு பேரோட பயோபிக்ல நடிக்க ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒன்னு இளையராஜா சார், இன்னொன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஒன்னு இப்போ நிஜமாகி இருக்கு. அவரோட மிகப்பெரிய ரசிகன் நானு. என் நடிப்புக்கு ஆசானும் அவர் தான். படத்துல ஒரு சிச்சுவேஷனுக்கு எப்படி நடிக்கணும் அப்படிங்கறது, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த அவரோட சாங் இல்லைனா பிஜிஎம் கேட்பேன். அதுவே எனக்கு எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுக்கும். இந்த படத்துல நான் நடிக்க போறது பெரிய விஷயமே இல்லை. அவரோட இசையே என்ன இந்த படத்திலயும் நடிக்க வைக்கும் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா தனுஷ் இளையராஜாவோட பயோபிக்ல நடிக்கிறத பத்தி பேசியிருக்காரு. இந்த படம் இளையராஜா சினிமாக்கு எப்படி வந்தாரு, அவர் பட்ட கஷ்டங்கள், அவரோட சாதனைகள், அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாத்த பத்தியும் பேசும்னு நினைக்கிறோம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு அஞ்சு மொழிகள்ல இந்த படம் ரிலீஸ் ஆக போறதா அபிஷியலா சொல்லிட்டாங்க. சீக்கிரமே எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது, படம் ரிலீஸ் டேட் என்ன அப்படிங்கிற அப்டேட் எல்லாம் பேக் டு பேக் வரும்னு நினைக்கிறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இசைஞானி இளையராஜாவோட பயோபிக் நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்ட் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.